நெருங்கிய நண்பர் மகேந்திர சார் அவர்கள், எங்களுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது. ரொம்ப ஆழமான நட்பு. எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திர சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்திலே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். முள்ளு மதுரம் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் நான் உன்ன தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்த நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறதா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகேந்திர் அவர்கள். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேட்டை படத்தில் வந்து நம்ம நிறைய ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம கூட ஷூட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பேசணும். இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்து மேலேயும் சினிமா மேலேயும் அரசியல் மேலேயும் அவருக்கு வந்து நிறைய ஒரு அதிருப்தி, ஒரு கோபம், அது எல்லாத்தையும் அவருக்கு இருந்தது. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, அவருடைய எக்காரணத்தை கொண்டு அவர் சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்களுக்காக தன்னுடைய சுய மரியாதை சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தவரே அவர் கிடையாது. இப்போ வர இளம் டைரக்டர்கள் கூட அவர் வந்து ஒரு மாடலாக இருந்திருக்கார். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவிலத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.